நம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர், ஒரு மிகப்பெரிய ஆய்வாளர் திருமதி ஜீவபாரதி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். 100க்கும் மேற்பட்ட ஆய்வு நூல்களை எழுதியிருக்காங்க, நிறைய வரலாற்று சம்பந்தமான நிறைய பயணம் பண்ணியிருக்கிறாங்க, மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம் சந்திச்சிருக்காங்க. அவங்களுடைய அனுபவங்களை இன்னைக்கு நம் தமிழ் மீடியா நேயர்களுக்காக பகிர்ந்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க வந்து இப்போ தொடர்ந்து ஆய்வு நூல்கள் நிறைய எழுதியிருக்கீங்க. என்னைய ரொம்பவே வந்து பாதிச்ச நூல் இல்ல வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண நூல் அப்படின்னு சொன்னா வந்து வேலு நாச்சியாரோட அந்த புத்தகம் தான். நிறைய புத்தகங்கள் வந்து நிறைய நூல்கள் எனக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வேலு நாச்சியாருங்கிறது வந்து அந்த நம்ம என்னதான் இருந்தாலும் மண்ணுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால அந்த நூல் வந்து ரொம்பவே என்னை வந்து பாதிச்ச நூல் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான ஆய்வு பணியில நீங்க ஈடுபட்டிருக்கும் போது நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது சொல்லுங்களேன். அது வந்து உடனே எழுதிடலாமா? அதுக்கு பின்புலமே வந்து எனக்கு வேலுநாச்சியார் யாருன்னே தெரியாது. அடிப்படையில வந்து ஜீவா முழக்கம்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சு, காப்பாண்டின் ஆசிரியரா வச்சு. அவங்க சுதந்திர பொன் விழா மலர் போடும்போது அதனுடைய பொறுப்பாளராக ஸ்டாலின் குணசேகரனை நியமிச்சிருந்தாங்க. அவர் வந்து சொன்னாரு, கவிஞரே கவிதையெல்லாம் வேண்டாம், சொல்லாத தியாகிகளை பிச்சு ஒரு தியாகியை நீங்க மலர் கட்டணும்னார். அப்ப கன்னிமேலாளர் ஒரு வாரம் தேடி துப்பாக்கி கவுண்டன் ஒரு கேரக்டர் பற்றி எழுதினேன். அது வேலுநாச்சியார் காலத்தால். அதை படித்து விட்டு சிவகங்கையினுடைய அரண்மனையைச் சேர்ந்த பாப்பாத்துறை என்ற திருவரங்கராசன் என்னை வந்து சந்திச்சார். நான் அந்த காலத்துல பிஏ படித்தவன், எல்லாருடைய வரலாற்று புதினத்தையும் நான் படிச்சிருக்கேன். உங்க நட எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு, நீங்க வேலுநாச்சியாரை பற்றி எழுதுங்க, எவ்வளவு செலவானாலும் நாங்க தர்றோம்னார். நம்ம துப்பாக்கி வந்து எடுத்துட்டு இது நட திடீர் வேலுநாச்சியார் இருந்தாரு அப்படின்ட்டு அதெல்லாம் சாத்தியப்படாதுங்க. ஏன்னார், எனக்கு அதுல ஊடாடி போறதுன்னு சொன்னா எனக்கு மதுரையில இருந்து கார் வேணும், ஒரு போட்டோகிராஃபரை வேணும், அதோட சிவகங்கை சீமை முழுவதும் தெரிந்த ஒருவர் எனக்கு துணையாக வர வேண்டும், நான் கேட்கறதுக்கு சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லக்கூடிய ஆளா இருக்கும், எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன்னார். இருந்தாலும் நான் வந்து தயங்கிட்டு போகல. அப்புறம் ஒரு தடவை சரி என்னதான் போய் பார்க்கலாமேன்ட்டு சிவகங்கைக்கு போனேன். போனோட அவர் பாப்பாத்திரையை சந்திச்சு வேலுநாச்சியாரை புதைச்சிடத்தை நான் பார்த்துருந்தேன். உடனே அவருடைய மகன் வழக்கறிஞர் குமரகுருவை கூட அனுப்பி காட்டத்தினார். சிவகங்கை அரண்மனையில பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தங்கரையில தான் பிறச்சிருக்காங்க வேலுநாச்சியார். அது சிவகங்கையில் இருக்கவங்களுக்கு எவனும் தெரியாது. அதை பார்த்துட்டு வந்து தினமணிலன்னு அவர் கட்டு எழுதினேன். வேலுநாச்சியாரை பற்றி ஒரு வெகுஜன பத்திரிகையில வந்த முதல் கட்டு அதான், வெள்ளையரை வெற்றி கண்ட வீரத்தாய் அப்படின்னு அந்த கட்டுரைய எழுதி அந்த கட்டுரை முடிக்கும் போது இப்படி ஒரு மகத்தான தமிழச்சியை புதைத்த இடத்தில் சிவகங்கை தமிழர்கள் மலம் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனை செய்து முடிச்சேன். இதை படிச்சுட்டு அப்ப சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் சுதர்சன் ஆச்சியப்பன், அவர் உடனே என்னை தொடர்பு கொண்டு நீங்க சிவகங்கைக்கு வரணும்னு அப்பல போனேன். வேலுநாச்சியார் இந்த இடத்துல பதிச்சான்றதுக்கு என்ன சான்றுனார், என்னுடைய எம்பி நிதியில இருந்து நான் பண்ணிடுவேன், ஆனா இந்த இடம்தான்றது ஆதாரபூர்வமா சொல்லலைன்னா மற்றவங்க எதிர்ப்பாங்களேன்னார். ஆதாரம் சொல்றேன், வேலுநாச்சியார் விருப்பாச்சியில தங்கியிருந்ததான் கடைசி காலம், அங்கதான் சாவறாங்க. அங்க போய் சந்திச்சது பழையனூர் இருளாய் என்ற தயிர்காரி. அப்ப சந்திச்சு தாயே இங்க வந்திருக்கீங்களே சிவங்கை சிமைக்கு வாங்க, நீங்க இல்லாம அழகே இல்லாம இருக்குன்னு கதர்றாப்புல. அப்ப வேலுநாச்சியாரு, அதெல்லாம் விடு, இனிமே நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு கையில பணம் கொடுத்து சிவகங்கை அரவணைக்கு முன்னாடி இருக்கிற குளத்தங்கிற பக்கத்துல ஆணைமுக கடவுள் கோயில கட்டுன்றாங்க. நம்ம அவ எதுக்குன்றா, நான் ஜெத்த அங்கதான் விதைக்கணும்ன்றா. இதை கேட்டு வந்துடுறா அந்த கோயில கட்டுறா. அப்ப சுதர்சன் ஆச்சிப்பன்ட்டு சொன்னேன், இந்த அருக்கு பாருங்க கல்வெட்டு, பழையனூர் இருளாயி கட்டிய ஆணைமுக கடவுள் கோயில். அதை பார்த்தனதான் அவருக்கு நம்பிக்கை வந்து அந்த இடத்துல அந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய நிதியிலிருந்து மிக அற்புதமா கட்டி கொடுத்தார். இதுக்கு பிறகுதான் நந்தன் பத்திரிக்கை வந்த உடனே இளவேரில் பொறுப்பாசிரியர் வந்தவன் என்னை கூப்பிட்டு, வேலுநாச்சியார் வரலாற்று பொது நீங்க நந்தன்ல எழுதுங்க. நான் அது வரைக்கும் வரலாற்று பொது எழுதி பழக்கம் கிடையாது. ஐயா நம்மளால முடியாது, இல்ல இல்ல உங்களால முடியும், நீங்க முயற்சி பண்ணுங்க. என்னங்க இப்படி சொல்லீங்க, இல்ல இல்ல நீங்க வந்து
உங்களுக்கு என்ன டவுட் நீங்க சிவகங்கையில சுத்திட்டு வந்து சொன்னீங்கன்னா நான் அறிவிப்பு கொடுத்துறேன், விளம்பரம் பண்றேன். அப்போ ஒரு ரவுண்டு சுத்தினேன் சிவகங்கை தீவு முழுவதும் கார்ல சுத்திட்டு, எனக்கு இருக்க ஐயங்களை எல்லாம் போய்கிட்டு வந்து எழுதுறேன். மிக பிரமாதமான விளம்பரம் எல்லாம் பண்ணாங்க இந்த நந்தன் பத்திரிகைலேருந்து தொடர் எழுதினேன். இன்னைக்கு 14 பதிப்பு வந்துருச்சு. 3 மாணவர்கள் எம்பில் பட்டம் வாங்கிட்டாங்க. அதுல ஒரு மாணவருடைய எம்பில் பட்டம் நூலாவே வந்திருக்கு. இப்போ ஒரு மாணவி எம்பில் பட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அந்த புத்தகம் எழுதுவதற்கு 10 ஆண்டு காலம் நான் செலவிட்டேன். அந்த வேணாச்சாரு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சுற்றி இந்த இடம்தான் முத அவளை எனக்கு நான் உள்வாங்கிக்கிட்டு, இன்னும் சொல்ல போனால் நான் வேலுநாச்சியாராக மாறி எழுதப்பட்ட புதினம். சேதுபதி ராமநாதபுரம் சேதுபதி மன்னரோட மகளா பிறந்து 8 மொழிகளுக்கு மேல கத்துக்கிட்டு அவ்வளவு வீர கலைகளையும் கற்று தேர்ந்து அந்த ஒரு 17 நூற்றாண்டுலயே அவங்க வந்து வெள்ளையர் எதிர்த்து போரிட்டு ஜெயித்த முதல் பெண்மணி அப்படின்னு நீங்க அந்த நூல்ல சொல்லி, இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே ஜான்சி ராணிக்கு 77 ஆண்டுகளுக்கு முன்பு, சித்தூர் ராணிக்கு 44 ஆண்டுகளுக்கு முன்பு. ஜான்சி ராணி வந்து வெள்ளையார் மேல போர் தொடுக்கல, அவ வந்து வள தத்தெடுத்த பிள்ளைய அவன் அங்கீகரிக்க மாட்டேன்னா அவன் கோட்டை மேல போர் தொடுத்தான், அந்த சண்டையில வசத்தா. சித்தூர் ராணி அதே கதை தான். ஆனால் வேலுநாச்சாரி ஒருத்தி தான் வெள்ளையர் மீது படை நடத்தி வெற்றி கண்டு இழந்த சிவங்கைச்சி கைப்பற்ற. ஆனாலும் ஏன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்ல ஜான்சி ராணி லட்சுமி பாய் பாராட்டப்படுறது, இல்ல வந்து அவங்க வந்து பேசப்படுறது, இல்ல அவங்களை குறித்த படங்கள் வர்றது, இதெல்லாம் இருக்குது. ஆனாலும் வேலுநாச்சியார் குறித்த வந்து ஒரு படமோ இல்ல அது பற்றியான பதிவுகளோ ரொம்ப குறைவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது எப்பயுமே தமிழர்களுக்கு ஒரு பண்பு உண்டு, தமிழரோட மற்றவங்களை நேசிப்பாங்க. இங்க தாகூரத்தை தெரிந்த அளவுக்கு பாரதி சரியா தெரியாது. இதான் நம்ம வரலாறு. ஏன்னா நம்ம தமிழர்களுக்கு வரலாற்று புதினம் எழுதினா கூட அவன் ஆசையை கொண்டு அதை புத்திருவானே தவிர மெய்யான வரலாறுகளை எழுவது கிடையாது. அடுத்து வேலுநாச்சியாரை பற்றி நான் தொட்ட பிறகுதான படவருக்கு தெரிய போச்சு, இப்பத்தானே பேச ஆரம்பிக்கிறாங்க. எதிர்காலத்துலதான் வேலுநாச்சியாருக்குரிய அங்கீகாரம் கிடைக்குமே தவிர இப்பொழுது நாம் வந்து இல்லையேன்னு சொல்லுவது. ஏன் ஜான்சி ராணி பூங்கான்னு வைக்கிறான், ஜான்சி ராணி குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறான். ஏன்னா இந்த அம்மாவை பற்றி தகவல்கள் போய் சேரல. இப்போ வந்து எழுத ஆரம்பிச்ச பிறகு பல பேர் என் புத்தகத்தை காப்பீடு எழுதுறான், என் புத்தகத்தை பார்த்து எது பண்ணலாமனு யோசித்தான். அதுவே நான் வந்து வெற்றி நினைக்கிறேன். எந்த வடிவத்திலேயாவது வேலுநாச்சியார்ன்னு சொல்லு அப்படின்னு. ஆக வேலுநாச்சியாருடைய முக்கியத்துவம் கிடைக்கல என்பதற்கு அடிப்படை காரணம் நாம் தான். அவளை பற்றி என்ன ஒன்னு யோசிச்சு பாருங்க. இது ஆணாதிக்க சமூகம் இன்னைக்கு மட்டுமல்ல, அன்னைக்கு நீங்க சிவகங்கை சீமிக்கோட போயிட்டு வாங்க. சிவகங்கை சீமியில வேலுநாச்சியாருடைய மாமனார் சசிவர்ணத்தேவருக்கு சிலை இருக்கு, வேலுநாச்சியாருடைய கணவர் முத்துடநாத்தேவருக்கு சிலை இருக்கு, வேலுநாச்சியார்கிட்ட போர்படை தளபதியாகவும் அமைச்சராகவும் இருந்த சின்ன மருது பெரிய மருதுக்கு சிலை இருக்கு. வேலுநாச்சியாருக்கு சுவடே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுவடு கிடையாது. இருக்கிற சிலை கூட கற்பனையா வச்சதே தவிர அதுதான் வேலுநாச்சியார். ஆக அவள் வாழும் போதும் நிராகரிக்கப்பட்டாள், வாழ்ந்து முடிந்த பின்பு உதாசீனப்படுத்தப்பட்டாள். இருந்தாலும் விதை எப்படி பூமியை தகர்த்து கொண்டு வெளிவருமோ அது மாதிரி வேலுநாச்சியார் பார்த்துட்டாங்க. ஆனாலும் இன்னைக்கு கூட சின்ன மருது பெரிய மருதை பத்தி மருது பாண்டியர்கள் பத்தி பேசுற அளவுக்கு வேலுநாச்சியாரோட பிறந்த தினமோ என்னுடைய அவங்க நினைவு தினமோ வந்து நினைவுபுறப்படுறது கிடையாதுதான். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி இன்னமும் அது ஒரு ஆணாதிக்கம் மட்டும் புரிஞ்சுக்கிறதா, இல்ல வந்து ஜாதி ரீதியிலான ஒரு பிரச்சனையா இருக்கலாம்னு புரிஞ்சுக்கிறதா? அதாவது இன்னும் ஒண்ணு வந்து இப்ப கொண்டாடுறாங்க வேலுநாச்சியாருடைய நினைவு நாள் பிறந்தநாள்லாம் இப்ப கொண்டாடுறாங்க. ஒரு சமீப காலமா அந்த வீச்சு வந்திருக்கு. அப்புறம் மணிமண்டபம் கட்டிட்டாங்க சிவகங்கையிலேயே. அதாவது வேலுநாச்சியாரை நீங்க வந்து முழுமையாக உள்வாங்குகின்ற பொழுது எனக்கு இன்னமும் ஒரு டவுட்டு, அவருடைய மக இறந்ததும் மர்மமா இருக்கு, அவ பேத்தி இறந்ததும் மர்மமா இருக்கு, வேலுநாச்சியார் சாவும் மர்மம். இது எப்படி நிரூபிப்பீங்க? அதனால நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா தோண்டி தோண்டி சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதே நேரத்துல உண்மைகளை சொன்னால்
என்ன ஆகும் என்ற ஒரு அச்சம் இருக்கு. அது உண்மைதானான்றது நம்ம வந்து ஆழமாகவும் இன்னும் ஆய்வு பண்ண வேண்டியது. ஆக வாழும் போது அந்த அம்மாவுக்கு பெரிய பிற்காலத்தில் மிகப்பெரிய சிரமங்கள் இருக்கு, நிறைய சிக்கல் இருக்கு. நீ இது மாதிரி எட்டு மொழி படித்தால் மட்டுமல்ல, அவளுக்கு எதிராக ஆயுதம் அந்த நீங்க அந்த அந்த உடலை பார்த்தா தெரியும், பாஞ்சோர் தான் மறைவாயிருந்து காளையார் கோவில முத்துக்கொடுகநாதரையும் இளையராணி கௌரவ நாச்சாரையும் சொல்றான். கடைசியில் சிவகங்கை கைப்பற்றும் போது அங்க இன்சார்ஜா இருக்கு அதே பாஞ்சோர். நினைச்சு பாருங்க, நமக்கெல்லாம் அது புல்லரிக்கும். இவன் முடிவு பண்ணி அன்னைக்கு சிவராத்திர நவராத்திரி அன்னைக்கு கோயிலை திறந்து விடுவான்ட்டு பெண்கள் படையோட மாறு இடத்துல போயாச்சு. அவன் பார்த்துட்டு ஆயுத கிடங்க தூக்க சொல்றான், இவன் மேலதான் இருக்கான்ட்டு ஓடுறான். ரெண்டு கையிலையும் ஆயுத வச்சு அவன் துப்பாக்கிட்ட சொல்றாங்க, அந்த துப்பாக்கியில எத்தனை ரவை இருக்குன்னு வெண்ணாச்சர் தெரிஞ்சு ஒவ்வொரு குண்டுக்கும் ஒரு தூண்ல மறந்துக்கிறான். ஆறு குண்டு முடிஞ்சுன்னு அவன் துப்பாக்கியை கீழே போட்டு அவன் ஆயுதத்தை எடுத்தான். அப்ப சொல்றான், இதுக்கு தாண்டா காத்திருந்தேன் அப்படின்ட்டு ரெண்டு கையில இருந்த ஆயுதத்துல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு ஒன்ன மாதிரி கோழைகளை இரண்டு ஆயுதத்தோடு நான் எதிர்த்தால் அந்த ஆயுதமே கண்டு சிரிக்கும்ட்டு ஒரு ஆயுதத்துல போட மூணாவது நிமிஷம் அவன் கீழே விழுந்தான். நெஞ்சில காலை வச்சுட்டு அவ குத்த போறான். நீங்க இதெல்லாம் பார்த்தா அப்படி குத்த போகும்போது அவ சொல்றா, இப்போ ஒன்னு குத்தி புடலை உருவி நான் மாலையாக போட்டு விட முடியும். அப்படி செஞ்ச பின்னாடி வரலாறுல என்ன சொல்லுவாங்கன்னா, என் புருஷன் நீ கொன்ன அதுக்கு நான் பழிப்பு தான் கிட்டேன்னு வாங்க, என் கணவனை விட சிவங்க சீமை முக்கியம், அதனால உன்னை மன்னிக்கிறேன்டான்டா. அவன் முழிக்கிறான், ஓ உனக்கு தமிழ் தெரியாதுல்ல, என்ன செய்யறது, என் தாய் மொழியில தான் என் உணர்ச்சியை காட்ட முடிஞ்சு, இப்போ உன் மொழியில சொல்றான்ட்டு இங்கிலீஷ்ல சொல்றான். அப்பத்தான் காலை தொட்டு வணங்கிட்டு ஓடுறான். அப்ப பகைவனையும் மன்னிக்கக்கூடிய அந்த ஆண்மை, அதுதான் ஆண்மை. ஆம்பளைக்கு இருக்கிறது ஆண்மை இல்லை, இதுதான் ஆண்மை. மன்னிச்சு அனுப்புறேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியது, இந்த புத்தகத்தை முதல் வந்து எம்ஃபில் பண்ணது கோயம்புத்தூர் ஒரு பொண்ணு, அந்த பிஜிஎஸ் காலேஜா அதுல படிக்கிற ஒண்ணு. ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா நான் பண்ண போறேன், நான் உங்களை வந்து சந்திக்கணும், என்னையா நான் சந்திக்கிறேன், இல்லை இல்லை நூலாசிரியர் பேட்டியாரம், நான் கோயம்புத்தூர் கூட்டத்துக்கு வரும்போது சந்திக்கலாம், இதுக்காக நீ அலையாத சின்ன பொண்ணு அப்படின்னு. கோயம்புத்தூர் பாரதி விழாவுக்கு போயிருக்கும் போது அந்த பொண்ணும் பட்டுக்கோட்டையை பற்றி ஆய்வு பண்ணுற பொண்ணும் வந்து ரெண்டு பேரும் பேட்டி எடுத்தாங்க. சாயந்தரம் என்ன கூட்டம் பாரதி விழாவில் பேசிட்டு அறைக்கு வர்றேன், அந்த கல்லூரியோட பேராசிரியர் ஒரு அஞ்சு தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு, அப்போ எல்லாம் செல்லு கிடையாது. அப்போ சொன்னாப்புல இந்த மாதிரி உங்களை ஃபோன் பண்ண சொன்னாலும் ஃபோன் பண்ணேன், ஐயா நீங்கள் நாளைத்தானே இரவு போகிறீங்க, கல்லூரில் வந்து பேச முடியுமான்னு பேசுகிறேன், தலைப்பு என்ன பட்டுக்கோட்டை நான். அப்போ போனேன், அந்த ஹெச்ஓடி இருக்காரு, அந்த பொண்ணு கைடு இருக்காரு, அந்த பொண்ணு நிற்குது, அந்த பட்டுக்கோட்டை ஆய்வு பண்ற பொண்ணு நிற்குது, பிரின்சிபால் நிற்கிறாங்க. என்னை கூப்பிட்டு பிரின்சிபால் தனியா ரூம் கூட்டு போய் சில கேள்விகள் கேட்டது. அதுல ஒரு கேள்வி சொல்லப்பட வேண்டும், இந்த வரலாற்று பகுதியில நீங்க என்ன செய்தியா சொல்றீங்க? அப்ப நான் சொன்னேன், நான் எல்லாருடைய வரலாற்று பகுதியத்தையும் படிச்சுட்டு தான் நான் வரலாற்று பகுதி எழுத ஆரம்பிச்சேன். அப்படி வரலாற்று பேர் சொல்ல விரும்பல, வரலாற்று பகுதி எழுந்தவரெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு போயிட்டு வெளியவே வரமாட்டாங்க, அத்தோடையே போயிடுவாங்க. நான் ஒருத்தன்தான் வேலுநாச்சியார் காலத்துக்குள்ள இருந்துக்கிட்டு வேலுநாச்சியாரை இந்த சமூகத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு பேச வச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள்னு அப்படி ஏ வரலாற்று குறிப்பில் கௌரி நாச்சியார வருகிறத கட்டிக்கிட்டார்னு அந்த பெண் இசை வேளாளர் வேணும். அப்ப வேலுநாச்சியார் அனுமதி இல்லாமல் அது நடந்திருக்கா அந்த முடிவுக்கு நான் வர்றேன், எப்படி வர முடியும் கட்ட முடியும்? அப்ப அதை நான் சீன் பண்ண வேண்டியிருக்கு வரலாற்று பின்னால. அப்ப அந்த அம்மாவே தாலி எடுத்து கொடுத்ததாக சொல்றேன், வருணர் கட்டுகிறார். இதுக்கு பிறகு நீங்க மீண்டும் அந்த புத்தகத்தை படிச்சா தெரியும், தாண்டவராயன் பிள்ளை அமைச்சர் வருவாரு, சேடி பின்ன மாதிரி வந்தோன்னு வர சொல்லணும்ல, முகம் வாடி போய் அமைச்சர் இருப்பார், என்னன்னு அப்பல, தாயே நீங்க என்ன முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு, அந்த முடிவு அமல் நடத்தக்கூடிய இடத்துல நான் இருக்கேன், ஆனா நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட கலந்து ஆலோசிச்சீங்கன்னா என்னுடைய வயோதிகமும் அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்கும், இல்லைன்னு சொன்னா உங்க முடிவுகளே உங்களுக்கு முள்வேலியா முளைச்சிரும். நான் எந்த முடிவு எடுக்கலையே அப்படின்ற, எடுக்கலைன்னா ஏன் தாய வர்றேன், என்ன முடிவு எடுத்தேன் அப்படின்னு கேட்க. அப்ப சொல்றாப்புல, ஒரு மன்னர் ஒரு பெண் மீது மையல் கொள்வது தவறு கிடையாது, அவள் மடியில் படுத்து கிடப்பது தவறு கிடையாது, அவள் அழகில் மயங்குவது தவறு கிடையாது,
ஏன் மூதாதையர் கிழவன் சாதிபதி சேதுபதிக்கு 63 மனைவிகள் என்று சொல்வது உண்டு. ஆனால் சிவகங்கைக்கு புதிது, உங்கள் கணவர் அந்த பெண் மீது ஆசைப்பட்டு தவறு கிடையாது. ஏன் அவர் கட்டிக்கிட்டா கூட தவறு கிடையாது. ஆனால் அவ என்ன ஜாதின்னு தெரியாம கூட நீங்க தாலி எடுத்து கொடுத்தீங்களே தாயே, என்ன ஜாதின இசை வேளாண் அப்ப பேரணாச்சாரி பேச வச்சேன். ஏன்னா அவ கேரக்டர் புரிஞ்சுக்கினால பேச வைக்க முடியுது. மன்னர் அவள் மடியில் கிடந்த போது சாதி தெரியவில்லை. மன்னர் சிவகங்கை மண்ணை மறந்து விட்டு காளையார் கோவிலையே திரிந்த போது சாதி தெரியவில்லை. மன்னர் அனைத்தையும் திறந்து விட்டு அவளே என்று கிடந்த போது சாதி தெரியவில்லை. நான் தாலி எடுத்து கொடுத்த போது கொடுத்ததுதான் சாதி வருகிறது என்றால் அந்த சாதியை காரி துப்புகிறேன். இதுதான் அந்த வெற்றி. இது இட்டுக்கட்டியல் இல்லை, வேலுநாச்சாருடைய குணம் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு சொன்னதுனால அந்த பிரின்சிபால் எந்திரிச்சு நின்று கெட்டி பிடிச்சிட்டார். அந்த புதினத்துல வந்து ஜெயித்ததுக்கு காரணம் இன்னைக்கு வந்து பல பேர் மிரள்றான் எப்படி அந்த புத்தகம் வச்சின்னு. அதை எல்லா கேரக்டர்களுக்கும் மரியாதையும் கொடுத்தோம். ஏன்னா இப்ப தமிழ் சினிமாவுக்கும் மலையாள சினிமாவுக்கும் வித்தியாசம் தெரியல. மலையாள சினிமாவில சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இங்க ஹீரோ மட்டுமே துருத்திட்டு இருப்பான். இதுதான் தமிழ். அத மாதிரி வரலாற்று பொருள் பாத்தீங்கன்னா யாரை கதாநாயகன் வைக்கிறனோ அவனைத்தான் தூக்கி தூங்கி கிடப்பான். நான் எல்லாருக்கும் இயக்குனர் மரியாதை கொடுத்ததுனால எல்லாரும் அதை படிக்க ஆரம்பிச்சாங்க. வேலுநாச்சியார் நூல் வந்து அப்ப வரும்போது எந்த மாதிரியான வரவேற்பு இருந்தது? இங்க இந்த சமகால உங்க படைப்பாளர்கள் நீ மிக அதாவது அதனாலதான் அவருடைய ஆசிரியர் இறந்து விட்டார்ல ஆனார்னா அவரோட வெளியீட்டு விழாவில் பேசினாரு. ஐயா ஜீவபாரதி எங்களுடைய பத்திரிகையில வேலுநாச்சியாரை எழுத ஆரம்பித்த பொழுது இந்த பத்திரிகை ஏற்பட்ட வரவேற்பு என்பது மகத்தானது அப்படின்னு அவர் மேடையிலே பேசினார். இதுல இந்த வேலுநாச்சியார் பத்தி படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு கேள்வி வந்துட்டே இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நேர்ல இருந்து பார்த்து அப்படியே எழுதுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். அவங்க அதை சொன்னாங்க, இதை செஞ்சாங்க, இப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஒரு 300 வருடத்திற்கு முன்னால போய் அவங்களோட அவங்கள பத்தியான அந்த விஷயங்களை வந்து அப்படி பார்த்த மாதிரி எழுத முடியுது? இல்லம்மா, ஒண்ணு வந்து அந்த அம்மாவை பத்தி செய்திகளை சேகரிச்சேன். அந்த செய்திகளை சேகரிச்சுட்டு எது மெய் எது பொய்ன்னு முடிவு பண்ணேன். மெய்யான செய்திகளை பூரா சேகரித்து வச்சுட்டு கலாய்வு போனேன். எப்பயுமே நான் எந்த புத்தகம் கலாய்வு பண்ணாம எழுத மாட்டேன். அப்ப கலாய்வு பண்ணுகின்ற பொழுது சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன். அடுத்து அது எப்படி அந்த காலகட்டத்தில் எழுத முடியுதுன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த அம்மா 8 காலம் இருந்தது கோபால் நாயக்கருடைய பாதுகாப்புல விருப்பாச்சி. கடைசியில் இறந்தது அந்த அம்மா விருப்பாச்சி. நான் சிவகங்கை சுமை முழுவதும் சுத்துகின்ற பொழுது அந்த ஊர் மட்டுமே பார்க்கறத மிஸ் ஆயிடும். எல்லா ஊரும் பார்த்துட்டே வருவேன், ஒவ்வொரு இடமும் அது என்னமோ கரமா தடுத்துரும். அப்போ ஒரு இடம் நான் சொன்னேன், சிவகங்கரமனைக்கு சொல்லி இந்த தடவை நான் கட்டாய விருப்பாச்சிக்கு வர்றேன், போயாகணும், நாளை வர்றேன்னு அவங்க கார்ல ஏற்பாடு பண்ணி. இன்னும் ஒண்ணு ரகசியம் சொல்றேன், வேலுநாச்சியார் புத்தகம் எழுவதற்கு முன்பு அந்த பாப்பாத்துறை என்ற திருவரங்கராசன் அரமனையைச் சேர்ந்தவர், சிவகங்கை அரமனையைச் சேர்ந்தவர். அவர் என்னை கவிஞர் கொண்டுவார். இந்த புத்தகம் வந்த பிறகு எங்களோட சொந்தம் கொண்டாடிட்டார், சம்பந்தம் பண்ணிட்டாங்க. இந்த வேலுநாச்சியாருடைய வெற்றி அது ஒண்ணு. அப்ப அந்த தடவை அவர் அப்பெல்லாம் வந்து கவிஞரன் வர அவர் மகனும் கவிஞர் சொல்லுவாங்க. விருப்பாச்சி கார்ல போயிட்டு இருக்கோம், நீங்க விருப்பாச்சி பாத்துருப்பீங்க, ரெண்டு பக்கம் கடைகள் இருக்கு, எல்லா ஊர்லயும் அப்படித்தான் இருக்கும், ரோடு இருக்கும், ரெண்டு பக்கம் இருக்கு. கார்ல நான் பின்னாடி உட்காந்துருக்கேன், வக்கீல் முன்னாடி உட்காந்துருக்காரு. கார் போயிட்டு இருக்கும் போதே சொன்னாரு கவிஞரே, நான் கடையில கேட்கட்டுமா, அரமனை எங்க இருக்கு? கேட்க வேண்டாம், மெதுவா போங்க. மெதுவா போயிட்டு இருக்கும்போது இடது பக்கத்துல கார் போகுது, வலது பக்கத்துல ஒரு 70-80 வயசு பெரிய ஒருத்தர் வந்தார். காரை நிறுத்துங்க, நிறுத்திட்டான். இறங்குறேன், இந்த வைக்கலும் கூட வர்றாரு. அந்த பெரியவர்கிட்ட போய் கேட்கறேன், ஐயா இங்க அரண்மனை இருந்துச்சாமே விருப்பாச்சியில, அது எங்க இருந்துச்சு? அந்த பெரியவர் சிரிச்ச சிரிப்பு இருக்குது, அப்படி சிரிக்கிறாரு. சிரிச்சிரி சொன்னாரு, விருப்பாச்சியில அரண்மனை இருந்துச்சுன்றது எனக்கு ஒருத்தர் தான் தெரியும்னு உனக்கு அப்படி தெரியும். நான் வேல் அதாவது விருப்பாச்சியில ஒரு அரண்மனை இருந்துச்சுன்றது எனக்குத்தான் தெரியும் என்பது உனக்கு அப்படி தெரியும். அப்படி சிரிச்சோன்னே என்னமோ தோணிச்சியானே, உடனே அவர் கூட்டு போறாரு வயலா இருக்கு. அந்த மலையடி வரணும்
ஒரு கைப்பிடி சவர் மட்டும் தான் அந்த சவர் மட்டும்தான் போட்டோம். இப்ப இதை நான் எப்படி சொல்றது, அவரை போய் நான் எப்படி கரெக்டா பார்த்தேன்? நீங்க ஒண்ணு எதை எழுதுகின்ற பொழுதும் அதுவாக மாறிவிட்டால் அது உங்களை வழி நடக்கும். அதனால அந்த கேரக்டர் உள்வாங்கிட்ட பிறகு அது எப்படி பேசும், எப்படி இருந்திருக்கும், எப்படி வாழ்ந்திருக்குன்றத கற்பனை இல்லாமல் யதார்த்தபூர்வமா எழுதுவதற்கு அந்த கேரக்டரிலே எனக்கு வழி நடக்கும். அதுதான் ஒண்ணு. நீ ஏன் நான் சிலம்பாட்டத்துல ஆரம்பிச்சேன் யோசிச்சு பிறகு எடுத்தோடனே அவ வீர விளையாட்டுல சிறந்தவன்றது எப்படி காட்டுறது எடுத்தோடனே சிலம்பாட்டத்துல வச்சேன். நீங்க அதை பல புதுமையில பண்ணிருக்கேன். வெற்றிவேல ஆசிரியர் வந்து தோத்து போறாரு, தோத்து போயிட்டு அவர் மன்னருக்கு சொல்றாரு தாய் வந்து ரொம்ப பிரமாதமா ஆடுறாங்க. அப்பவே நான் சில பேச வச்சனே இந்த தமிழ் சமூகத்துக்கு புரிய வேண்டும்ன்றதுக்காக. உடனே முத்துடனார் பாராட்டுவாரு, இல்லப்பா ஆசிரியர் மக மன்னருடைய மகள் என்பதனால தோத்துக்கலாம்ல, அப்படி நம்ம எடுத்துக்கலாம்ல, அதனால ஆசிரியர் தோற்றால் சொல்லக்கூடாது. ஏன்னா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னா மாதா பிதா குரு தெய்வம் இருக்காங்கல்ல, இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் சரியாகவே அர்த்தம் முடிக்கல. மாதாவையும் பிதாவையும் குருவையும் வணங்கினா வாழ்க்கை முன்னேறலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அது அல்லப்பா, மாதாவையும் பிதாவையும் குருவையும் வணங்கினால் நீ தெய்வ நிலைக்கு நீ அடையலாம்டா அப்படின்னு பேச வச்சல்ல. அப்ப அவளை புரிய போய்த்தான் நம்ம அப்படி சிந்திக்க முடியும், இல்லாட முடிஞ்சிருக்காரு. அந்த கேரக்டர் எப்படி இருந்திருக்கும், எப்படி வாழ்ந்திருக்கும்? ஏன்னா இந்த காலத்திலேயே பெண்கள் படுற கஷ்டத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த காலத்துல அது ஒரு ராணியா இருந்து, ஒரு மன்னருக்கு மகளா இருந்து, இன்னொரு சிவகங்கை சின்னிக்கு மருமகளா வந்து புருகனையும் பலி கொடுத்துட்டு மீண்டும் அந்த நாட்டை கைப்பற்றானா அவ எப்படிப்பட்டவளா இருந்திருக்கணும் அப்படின்றத நான் புரிந்துகிட்டேன். என்ன அவ வழி நடத்தினான், அதனாலதான் நல்லா வந்து கொஞ்ச நாளுக்கு வெள்ளை தாயிருக்காங்க. அவங்க பேத்தி இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இறந்து போறது வந்து தற்செயலான நிகழ்வா இல்ல வந்து மர்மமான முறையில் நீங்க சொன்னீங்க, அது மர்மமான மர்மமான முறையில் இருக்கு தானே, மர்மமான முறையில் இருக்கு. அதாவது அது வெள்ளச்சி நாச்சியார் மக அவ இறந்துறா, குழந்தை நாச்சியார் பேத்தி இறந்துறா. அந்த குழந்தை நாச்சியார் சாபுக்கு சிவகங்கை சின்னிக்கு வந்ததுதான் வேல் நாச்சியாருடைய கடைசி பயணம் சிவகங்கை. அப்புறம் இந்த மாதிரி செத்து போறான். அப்ப செத்ததுக்கு என்னாச்சாருக்கே சாந்தி இல்லைன்னா நான் என்னமா பண்றது, அவங்க மக எப்படி செத்தா பேத்தி எப்படி செத்தான்னு. அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையில அவர்கள் சாவு மர்மம் என்பதை நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். அடுத்தடுத்து எப்படி சாவ முடியும், அதுக்கு என்னன்றது நம்ம இன்னும் ஆய்வோம். உங்களுடைய பயணத்துல அது என்னவா இருந்திருக்கலாம்னு ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் யோசிச்சிருப்பீங்கல்ல, அந்த இந்த இந்த மூணு காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணங்கள் நீங்க முன் வச்சிருக்கீங்களா? அதிகாரம் தான், அதிகாரம் தான். இந்த அம்மா வந்து மகட்ட ஆட்சி ஒப்படைச்சது யாரு, வெள்ளாச்சார். செகண்டி வேங்கன் பெரிய உடையினர் தேவன் மாப்பிள மருமகன். அதுக்கு பிறகு அந்த அம்மா இறந்த பிறகு அவர் ஆட்சி போறார். அவர் மக இறக்குறதுக்கு முன்னாடி பெரிய மருது மக திருமணம் நடந்தது வெள்ளாச்சார் மருமகன். வேலாச்சார் மருமை இருக்காரு, செகண்டி வேங்கன் பெரிய உடனடியாக பெரிய மருதுடைய மகளை கட்டி. இந்த மர்மமான முறையில நடந்து இறந்து போனதுக்கும் இல்ல வந்து அடுத்து அவருடைய பொண்ணை திரும்ப கொடுத்ததுக்கும் ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கலாமா அப்படின்னு கேக்குறேன். அதை ஆய்வு பண்ணணும், வலுவ ஆய்வு பண்ணணும். சும்மா மத்த மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போனோம்னா அது ஒரு சாரரை பகைத்து கொண்டது மாதிரி ஆகும். அது வந்து நான் இன்னும் ஏன் ரெண்டாவது பாக எடுத்த அதுக்காக எழுத அவருக்கு அது அப்படி பார்க்காதீங்க. அது பார்த்தோம் சொன்னால் நமக்குரிய சான்றாதாரங்கள் இல்லாமல் பேசுவது என்பது வரலாற்று புதினத்துல மிகப்பெரிய சிக்கலை உண்டாகும். அதனால நான் அதை வந்து தேடி சாவு வந்து சரியான சாவு என்பது எனக்கு உறுதியா இருக்கேன். ஆனா அதுக்கு என்ன காரணம் என்றதை நான் தேடி கொண்டு போனதுனாலதான் இரண்டாம் பாகத்தை எழுத அமர்ந்தேன். கிடைச்சிச்சுன்னா எழுதிக்கிறேன். ஏன்னா பல்வேறு ஆளுகை சொல்றதை
இப்போவும் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா, அதாவது ஒண்ணுமா, நான் வந்து வேலுநாச்சியார்னா சிவகங்கை சிவமுனைன்னு சுத்துவேன், பட்டுக்கோட்டை பெற்றிருக்கிறதுனா அவன் ஊரு பூரா சுத்துவேன். கிடைக்கிற சீரியல் எல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு நிராகரிக்க வேண்டும், நிராகரிக்கிறேன். ஏன்னா பல பேர் வந்து இட்டு கட்டி சொல்லுவாங்க, இன்னும் பல பேர் தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவர்களை தூக்கி பிடிக்கிறத ஒரு மரபா வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தவிர்த்து தான் நம்ம வரலாற்று புதினமோ வாழ்க்கை வரலாறோ எழுத வேண்டிய நிர்பந்தம் நமக்கு. தமிழ்நாட்டில் தான் இப்படி ஒரு சிக்கல். நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.